ஓம் அகத்தி சாய நம என்று சொன்னால் 9 கோடி நாணிகளை பார்க்கலாம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உண்ணாமை உள்ளது உயிரிழை ஊன்னு அல்லாத்த செய்யாத அளர் தான் நரகம் அவனை பட்டிக்கிட்டு விடாதுதான். நச்சுத்தன்மையான உடம்புக்கு தேகம் காம தேகம், அதிலே கறி சாப்பிட்டேன்னா இன்னும் கட்டுப்போம். அவன் சொல்ல அவன் சரியாரு வெள்ள விட்டு போய் சொன்னான். நான் அறுத்து சாப்பிட்றதில்ல, நான் கடையில் வைக்கிறேன்னா ஆ அப்படிங்களா. திறர் பொருட்டால் கொள்ளாத ஒழுகனின், திறர் பொருட்டால் கொள்ளாத ஒழுகனின், யாருக்கும் விலை விலை பொருட்டால் ஊன் தருவார். நீ சாப்பிட்றதாட்டே அவங்க விற்றுருக்கான், நீ வாங்காட்டி அவங்க கடை திறந்து போகிறான். ஆக யாரும் தப்பிக்க முடியாது. ஆக ஒரு மனிதன் கடைப்பிடித்து கடை தெருவன் என்றால் முருகப்பெரும் அகத்தியிருக்கிற ராமலிங்க சாமிகள், கருணைய வடிவான ராமலிங்க சாமிகள், நயமும் உண்மையும் வாய்மையும் உள்ள மாணிக்கவாசகன், ஆற்றல் பொருதி அருணகிரிநாதன், போட்டதுக்குரிய பூச்சாடி மகர்ஷி, இவர் திருவடி பூச்சி செய்து நீங்களாம் ஜென்மத்தை கடையம் சொல்லி எந்திரிக்கும் போது குடும்பம் இருக்கலை, குடும்பத்தை எந்திரிக்கும் போறே அப்போ என்ன செய்யணும். எந்திரிக்கும் போதே என்ன அவங்க நான் குடும்ப அது தெரியும் அவனுக்கு, அவங்களும் இல்லை இடத்துல இருந்தவங்க தான். ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கு அயில் வாழ்க்கை நோட்பாடு ஓடிச்சுனா அவங்க இல்லத்தில் இருந்த மக்கள் தான் தெரியும் அவங்களுக்கு. ஆக எந்திரிக்கும் போதே அகத்தியசா அடியே என் ஜென்மத்தை கடைத்திட்டு ஒன்றையா கேட்டால் மனைவி கொடுக்குறேன். இதில் தெரியுமில்ல இருக்கு, அது எனக்கு இல்லறமும் தெரியும் துறவும் தெரியும். இயல்பு நான் இல் வாழ்க்கை வாழ்வோன் என்பான் முயல் வாழ்வன் இடத்துனான், ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கு அயில் வாழ்க்கை நோட்பாடு எடுத்துனான், அறத்தாட்டி நில் வாழ்க்கையாட்டின் பழத்தாட்டி போய் பெறுவதுன்னா 3 குறை இருக்கும் இல்லறத்தில், 3 பாட்டு. அப்போ இல்லறத்தை இருந்துக்கிட்டே எந்திரிக்கும் போது அகத்தியசா நீ பெற்ற பேரின்பத்தை அடியேன் பெற வேண்டும், இல்லறமும் சிறக்க வேண்டும், துறவுறமும் சிறக்கலாம். துறவு துறவு என்னான்னு கேட்டான். ஏன்னா வெள்ளை விஷயம் கேட்டிருக்கான், முழுக்க சட்டை போட்டிருக்கான், பேண்ட்டு போட்டிருக்கான், முழுக்க சட்டை போட்டிருக்கான். ஆனால் துறவி நம்ம காய்வு கிட்டிருக்கான். ஆமாம் அடைய இல்லை இல்லை சுத்தம் அடைய. ஆனால் அகத்தியசா அடியிருக்கும் ஞான சித்திக்கணும் இவன் தேடுறான். ஆக இல்லறத்தார்கள் எந்திரிக்கும் போதே அகத்தியசா நீ பேற்றைய பேர் அடியனுக்கு ஞான சித்திக்கணும் அப்படி கேட்டுக்கணும். இல்லறமும் சிறக்கணும், அதே சமயத்து துறவுறமும் சிறக்கணும். ஆக ரெண்டுமே சிறக்கணும், ரெண்டுமே ரெண்டு கை போட்டது. அப்போ புண்ணியம் செய்யணும், அன்னதானம் செய்யணும். அன்னதானம் செய்து ஒரு பக்கம் புண்ணியம் இருக்கணும். காலையில் எடுத்து உட்காந்து பூச்சிட அவசியம் இல்லை போட போகும்போது அகத்தியசா அகத்தியா சொல்லிட்டு போ பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் பார்த்து ஒரு அகத்தியசான்னு சொன்னால் போதும், அவரு மட்டும் இல்லை ஓம் அகத்தியசாய நம்ம என்று சொன்னால் 9 கோடி ஜானே பார்க்குறான். ஜாடி ஆற்றல் என்ன நோக்கம்னு கேட்டான். ஐயா நம்ம பெற்ற பேருபத்தை அனுப்பிருந்த நான் வரவுச்சிடறான்னு வரேன். ஏன்னா இதுக்கெல்லாம் தலைவன் முருகர்தான், முருகா ஞானப்பட்டி தான் போதும். ஆக அத்தனை ஞானிகளும் உறவை பார்க்குறான். முருகா சர்க்குநாதா சாந்த சுரூபா என தந்தையே என தாயே அடியனுக்கு ஞான சித்திக்குன்னு சொன்னால் போதும் அடிக்க சரி பிடிச்சிடா. இல்லறத்தால் இருந்தாலும் சரி, வியாபாரம் இருந்தாலும் சரி, அவசரம் இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அன்றைக்கே சரியாக பிடிச்சிக்கணும். அருள் சரியை பிடிச்சிட்டா விடாத உடனே.